அதிமுக பொதுக்குழு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் தீர்ப்பை வரவேற்று ஓபிஎஸ் தரப்பினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜூலை 11 சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அக்கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் கடந்த 11 நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கின் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இந்நிலையில் ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஜூன் 23 முன் இருந்த நிலையை நீட்டிக்க வேண்டும் எனவும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்துதான் கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் தீர்ப்பில் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொதுக்குழுவை கூட்ட ஆணையரை நியமிக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனிடையே அதிமுக பொதுக்குழு செல்லாது என நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் ஓபிஎஸ் தரப்பினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர் நீதிமன்ற தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சட்ட ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்வது குறித்து வழக்கறிஞர்களுடனும் எடப்பாடி ஆலோசனை நடத்தி வருகிறார்.